சென்னை அகரம் ரவுண்டானா அருகே போக்குவரத்தை சீர் செய்து கொண்டிருந்த செம்பியம் போக்குவரத்து காவல் ஆய்வாளரிடம் ஆட்டோ ஓட்டுநர் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் சென்ற இரண்டு முதியவர்களை இடித்துவிட்டு நிற்காமல் சென்ற ஆட்டோ ஓட்டுநரை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் விரட்டி பிடித்ததால் இந்த வாக்குவாதம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கார்த்திகேயன், இந்த சம்பவம் எப்போ நடந்தது? பிற்பகல் வணக்கம் கனிமொழி. சென்னை திருவிக்கா நகரில் ஆட்டோ ஓட்டுநர் குடிபோதையில் போக்குவரத்து உதவி ஆய்வாளரிடம் தகராறில் ஈடுபட்ட வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சென்னை செம்பியம் போக்குவரத்து போலீசில் உதவி காவல் ஆய்வாளராக இருப்பவர் மாமல்லன். இவர் அகரம் சந்திப்பு அருகே போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தார். அப்போது வேகமாக வந்த ஆட்டோ ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இரண்டு முதியவர்கள் கீழே விழுந்தனர். அவர்களுக்கு எந்தவித உதவியும் செய்யாமல் ஆட்டோ அங்கிருந்து சென்றதால் அதனை பின்தொடர்ந்து சென்ற சம்பந்தப்பட்ட உதவி ஆய்வாளர் சம்பந்தப்பட்ட அந்த ஆட்டோவை மடக்கி பிடித்தார். இதனைத் தொடர்ந்து ஆட்டோ வழிமறைத்து மடக்கி பிடிக்கப்பட்டதும் இதில் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மாமல்லனை தகாத வார்த்தைகளால் பேசிய வண்ணம் இருந்துள்ளார். தொடர்ந்து அவரை தகாத வார்த்தைகளால் பேசி திட்டியதோடு அவரை கீழே தள்ள முற்பட்டதாகவும் தெரிகிறது. இந்த காட்சிகள் அனைத்தும் அருகில் இருந்த இருசக்கர வாகன ஓட்டுநர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ படமாக எடுத்துள்ளார். அதனை நாம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்ய உதவி ஆய்வாளர் மாமன்னர் அவர்கள் முற்பட்ட போது மீண்டும் அவரிடம் வாக்குவாதத்தில் பேசி அவரிடம் தகராறு செய்ததாகவும் தெரிகிறது. இதனிடையே ஆட்டோவில் வந்த ஆட்டோ ஓட்டுநரின் மனைவியும் உடன் இருந்துள்ளார். அவர் அந்த ஆட்டோ ஓட்டுநரான தனது கணவனை சமாதானப்படுத்த முயற்சித்தும் அவர் தலைச்சேறிய போதையில் தொடர்ந்து அட்டகாசத்தில் உதவி ஆய்வாளரிடம் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் உதவி ஆய்வாளர் மாமன்னன் உடனடியாக சென்று திருவிக்கா நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து ரோந்து வாகனத்தை வரவழைத்து சம்பந்தப்பட்ட அந்த ஆட்டோ ஓட்டுநரை காவல் நிலையம் அனுப்பி வைத்து புகார் ஒன்றையும் திருவிக்கா நகர் காவல் நிலையத்தில் அளித்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட அந்த ஆட்டோ ஓட்டுநர் குறித்து விசாரித்த போது அவர் பெரம்பூர் எஸ்எஸ்வி கோயில் தெருவைச் சேர்ந்த அமர்நாத் என்பதும் அவர் முழு குடி போதையில் இந்த ரகளையில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த திருவிக்கா நகர் காவல் நிலைய ஆய்வாளர் கிருபாநிதி தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஆட்டோ ஓட்டுநர் உதவி ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை பிடித்துக் கொள்ளும் வீடியோவானது சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.